தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் வணக்கங்கள். அன்பு உறவுகளே, இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டமானது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் அராஜக போக்கை கண்டித்து இங்கே என்னுடைய சகோதரர் அந்துவான் சொன்னாங்க, இங்கே அனுமதி மறுக்கப்பட்டது, நாம் தமிழர் கட்சி பேசினா வந்து ஜாதி கலவரம் ஏற்படும். யாரு யார சொல்றதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. யாரு பேசினா ஜாதி கலவரம் வரும், யார் பேசினா மத கலவரம் வரும்னு பாரதிய ஜனதா வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்லுது. இது வெக்கக்கேடான செயல் இல்ல. உலகம் இந்தியா முழுக்கவே உங்களாலதான் இப்ப மத கலவரமே வந்துட்டு இருக்கு, அங்கங்க தூண்டிவிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை சொல்றீங்க. நேரம் இல்லாத காரணத்துல நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நேரம் ஒதுக்கப்படல. ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசிட்டு நான் கிளம்புறேன், முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில வேற எங்கேயுமே வந்து அமைச்சர்களோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோ இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேட்டரி போட்டு அப்படியே ஆக்டிவா இருக்கிறாங்க. உண்மையாவே எப்ப பார்த்தாலும் பிரஸ் மீட்டிங் உடனே பாரதிய ஜனதா கட்சி தான். இந்த பக்கம் திரும்பினா தமிழிசை அக்கா, இந்த பக்கம் திரும்பினா பொன் ராதாகிருஷ்ணன், இந்த பக்கம் திரும்பினா ஹெச் ராஜா, இப்படி திரும்பினா ராவணன். என்ன உங்களுக்கு மட்டும்தான் பிரஸ் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? இந்த ராஜாவுக்கெல்லாம் இன்னும் எண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் 4 வருஷம் தான் உனக்கெல்லாம், அதுவே அதிகம் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி எல்லாம் வந்து உன் அழிக்காது. உன் வயசு, உனக்கு இருக்கிற நோய், இதுவே உன் அழிச்சு தூக்கின்னு போயிடும், தூக்கின்னு போயிடும். மரியாதையா இது வரைக்கும் நீங்க குடும்பத்தை பேசினதெல்லாம் போதும், குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்கி இது வரைக்கும் குடும்பத்தை பாக்குற வேலையை பாரு. தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிற தகுதியோ தராதரமோ உனக்கு கிடையாது. நான் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், அவனை எல்லாம் என் வயசுக்கு அவனை பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். உண்மையாவே நீ நினைச்சிட்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி மனுஷங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல காலுன்றே தீரும். அத்தனை பேரும் சொல்ற வார்த்தை எழுதி வச்சுக்கோ. நல்ல ஓரளவுக்கு காலுன்றி இருந்த காங்கிரஸே வேறோடும் வேறோடி மண்ணோடி தூக்கி போட்டு வரீங்க. என்ன சீமான், நீ எல்லாம் வேறு கூட ஒண்ணுல, நீ இன்னும் வேறு கூட போடல, நீ வந்து ஊதுகிட்டு இருக்க. இப்பதான் வார நிலம் தேடுறதுக்கு, இப்பதான் வார உன்னெல்லாம் ஊதுனால எங்க அண்ணன் ஊதுனாலே பறந்து வேண்டியல்ல. நீ எல்லாம் வந்து இங்க வந்து பெருசா சாப்பிடாத விட்டு தெரியாது, தயவு செஞ்சு சரிங்களா. இங்க இருக்கிற இன்னொரு விஷயம், இங்க புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கிற ஐயா நாராயணசாமி அவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் மாட்டு இறைச்சி திட்டத்துக்கும் எடுத்த உடனேவே புதுச்சேரியில நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் அவர் இந்த மாதிரி இந்த விஷயத்தை சொன்னதுக்காக நாங்க அவரை பாராட்டுறோம். நாம் தமிழர் கட்சி அவரை பாராட்டுது. எங்க தம்பி இருமூலன் சொன்ன மாதிரி, அது புதுவைக்கு அவரு ஒத்துக்காட்டி போனாலும் கடலூர் பகுதியோ இன்னும் புதுக்கோட்டை எங்க எடுத்தாலும் அது புதுவையும் பாதிக்கும் அப்படின்னு நம்ம நம்மளோட தொடர்ந்து போராட்டங்களை எழுப்பணும். இனி பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலமும் தமிழகத்துல வேற ஒன்றும் இல்ல, நீங்க விதை கூட போட முடியாதுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.